நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். These days, God willing, we shall study about the silence of God. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நாட்களிலே தேவனுடைய அமைதியை குறித்து நாம் படிப்போமாக. And for our key verse, shall we turn to Psalm 28 and verse 1. சங்கீதம் 28 முதலாவது வசனத்தை நாம் வாசிப்போம். என் கண்மணியாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். And to thee will I cry, O Lord my rock, be not silent to me, lest if thou be silent to me, I become like unto them, go down into the pit. These days, when education is increasing, இந்த நாட்களிலே கல்வியானது உயர்ந்து கொண்டே வருகின்ற நேரம், people are getting more and more intelligent, ஜனங்கள் பிள்ளைகள் அதிக அதிகமாக தங்களுடைய அறிவை புத்தி கூர்மையை பெருக்கிக் கொள்கிறார்கள். More and more questions are being raised about God. தேவனை குறித்ததான அதிக அதிகமான கேள்விகளை அவர்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். Is there a God? தேவன் உண்டோ? If he is there, then why is there so much evil in this world? தேவன் ஒருவர் இருப்பார் என்றால் இந்த உலகத்திலே ஏன் அதிக அதிகமாக தீமைகள் பெருகி காணப்படுகிறது? If there is a God, why does he permit poverty and starvation in this world? இந்த உலகத்திலே தேவன் என்று ஒருவர் இருப்பார் என்றால் ஏன் இந்த உலகத்திலே ஏழ்மையானது தலைவிரித்து தாண்டவமாடுகிறது? What was he doing when the tsunami tragedy struck, killing so many thousands and so many nations? அநேக நாடுகளிலே சுனாமியினாலே எத்தனையோ ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டார்களே, தேவன் என்று ஒருவர் இருப்பார் என்றால் இந்த காரியம் ஏன் சம்பவித்தது? These are the questions that many people are asking today. இன்றைக்கு இத்தகைய கேள்விகளை தான் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். So people in general either deny the existence of God, or if they believe in God, they have many questions to ask him before they can trust in him. இந்த நாட்களிலே தேவனுடைய அவர் இருக்கின்றதான அந்த தன்மையை, தேவன் உண்டோ என்று கேள்வி கேட்பவர்களும் உண்டு, தேவன் என்று ஒருவர் உண்டென்று விசுவாசிப்பவர்களும் கூட தேவன் இருப்பார் என்றால் ஏன் இத்தகைய சோகமான காரியங்களை எல்லாம் அனுமதிக்கிறார் என்று கேள்வி கேட்போரும் உண்டு. So before they can learn to trust in God, they want to ask him many questions. தேவனிலே நம்பிக்கை வைப்பதற்கு முன்பாக அவர்கள் தேவனை பார்த்து அநேக கேள்விகளை கேட்கிறார்கள். But thank God, despite so many problems in our lives, God has given us the grace to still trust in him. தேவன் நம்முடைய ஜீவியத்திலே அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தேவனிலே நம்பிக்கை வைக்கும்படியாக அவர் நமக்கு ஒரு சிலாக்கியத்தை தந்தபடியினால் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். Although some of our problems seem to be prolonged, seem to be long-standing problems, still God has given us the perseverance to go on coming to the presence of God and keep trusting in him and hope for deliverance. நம்முடைய ஜீவியத்திலே பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நீண்ட நெடுங்காலமாக காணப்பட்டாலும் கூட தேவனுடைய சன்னிதானத்திற்கு வந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக தேவன் நமக்கு ஒரு பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் அளித்தபடியினால் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். But as children of God, என்றாலும் தேவனுடைய பிள்ளைகள், we have experienced many of his blessings. அவருடைய ஆசீர்வாதங்களில் अनेक காரியங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம். We have experienced many of his miracles in our life. நம்முடைய ஜீவியத்திலே தேவனுடைய அற்புதங்களை அடையாளங்களை அனுபவித்திருக்கிறோம். But in spite of that, there are many occasions in our life where we ourselves ask questions about God. இவர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய ஜீவியத்திலே சில நேரங்களிலே தேவனை குறித்து நாம் கேள்வி கேட்டிருக்கிறோம். That is the, they are the times when God seems to be silent and inactive in our lives. அந்த காலகட்டத்திலே தான் தேவன் அமைதியாக இருக்கிறார், அவர் அப்படியே வெறுமனே சும்மா இருக்கிறார். That's the time we ask questions. அந்த நேரங்களில் தான் நாம் அவரை பார்த்து கேள்வி கேட்கிறோம். Why is God not answering my prayer? ஏன் தேவன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறதில்லை? Why is God not talking to me? ஏன் தேவன் என்னோடு கூட பேசுகிறதில்லை? I am fasting, I am praying, I am shedding tears, but why is there no end to my problems? நான் உபவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் அவருடைய சமூகத்திலே கண்ணீர் விடுகிறேன் என்றாலும் என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஏன் முடிவு உண்டாகிறதில்லை? Dear brother, dear sister, you are not the only one asking that question. பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, நீ மாத்திரம் இந்த கேள்வியை அவரிடத்தில் கேட்கிறதில்லை. You are not the only one going through that situation. நீர் மாத்திரமே இத்தகையதான சூழ்நிலையின் வழியாக கடந்து போகிறதில்லை. The key verse that we read just now says it.
இப்பொழுது நாம் இங்கு வாசிக்க கேட்டதான் அந்த வேத பகுதியிலே நாம் கேட்டோம். He says, the psalmist says, Lord, be not silent, lest I be like those that go down to the pit. ஆண்டவரே, நீர் மௌனமாயிராதேயும், நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். The psalmist himself went through a period in his life where God did not seem to respond to his cries. சங்கீதக்காரனே, தன்னுடைய ஜீவியத்திலே தேவன் அவனுடைய கேள்விகளுக்கு அவனுடைய வேண்டுதல்களுக்கு பதில் சொல்லாமல் இருந்ததான ஒரு காலகட்டத்தினூடாக அவன் கடந்து சென்றான். He speaks of a pit here. இங்கு அவன் ஒரு குழியை குறித்து பேசுகிறான். What is this pit? இந்த குழி என்றால் என்ன? It is the pit of hell. அது நரக குழி. He says, Lord, don't be silent to me. ஆண்டவரே, நீர் என்னிடத்திலே மௌனமாயிராதேயும். He says, if you are silent, if you don't talk to me, I'm equal to those who are in hell. ஆண்டவரே, நீர் மௌனமாயிருந்தால், நீர் என்னோடு கூட பேசாமல் இருந்தால், அது நரக குழியில் இருப்பவர்களுக்கு ஒப்பாக நான் இருப்பேன். If you turn to Psalm 143 and read verse 7, 143 ஆம் சங்கீதம் 7 வசனம். 7 வசனம். கர்த்தாவே, சீக்கிரமா எனக்கு செவிகடும், என் ஆவி தோய்ந்து போகிறது, நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். Hear me speedily, O Lord, my spirit faileth. Hide not thy face from me, lest I be like unto them that go down into the pit. So here we see, those who go down into the pit can't see God's face. இங்கு குழியில் இறங்குபவர்கள் தேவனுடைய முகத்தை காண முடியாது என்று வாசிக்கின்றோம். So the psalmist is saying, Lord, if you are silent to me, it's like being in hell. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசாமல் இருந்தால், மௌனமாயிருந்தால், நான் நரக குழியில் இருப்பவர்களுக்கு ஒப்பாவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். But thank God, we should thank God for one thing. என்றாலும் நாமோ ஒரு காரியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். God takes us through temporary periods of silence in this life so that we can avoid the eternal silence in hell. நரக குழியிலே அந்த நித்தியமான மௌனத்திற்குள் நாம் கடந்து செல்லாதபடிக்கு இப்பொழுது தாமே சில நேரங்களிலே தேவன் நம்மோடு கூட மௌனமாக இருக்கிறார். So when God does not speak to us, when he is silent in certain situations, it is for our benefit to bring us out of eternal silence where we could be. சில நேரங்களிலே தேவன் நம்மோடு கூட பேசாமல் மௌனமாய் இருப்பார் என்றால் நாம் நித்திய மௌனத்திற்குள் அந்த நித்திய நரக ஆக்கிரைக்குள் போகாதபடிக்கு நம்முடைய நன்மை அவர் நம்மிடத்திலே மௌனமாக இருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Now, why should God be silent? ஏன் தேவன் அமைதியாக மௌனமாக இருக்கிறார்? He can be silent to say wicked people. ஒருவேளை அவர் துன்மார்க்கரிடத்திலே அமைதியாக மௌனமாக இருக்கலாம். What is God's mind behind his being silent? அவர் இவ்விதமாக மௌனமாக இருப்பதினுடைய பின்னணி என்ன? Now one thing we must understand. ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We cannot understand God fully. தேவனை நாம் முற்றிலுமாக முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. We have to just learn to trust in him while we are in this world. இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுதுதானே அவரிலே முற்றிலுமாக நம்பிக்கை வைத்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். And there are some things that God will not reveal to us till we go to eternity. நாம் நித்தியத்திற்கு செல்லும் வரைக்கும் சில காரியங்களை தேவன் முழுமையாக நமக்கு வெளிப்படுத்த மாட்டார். God is a mystery. தேவன் ஒரு ரகசியம். And there are some areas where he will continue to remain a mystery till our death. நம்முடைய மரணபரியந்தமும் சில குறிக்கப்பட்ட பகுதியிலே நாம் அது ரகசியமாகவே அது நமக்கு காணப்படுகிறது. Even in eternity he will continue to be a mystery. நித்தியத்திலேயும் கூட அவர் நமக்கு ரகசியமாகவே காணப்படுவார். Because every day we will be growing in his knowledge and there will be yet still more to learn about him. ஒவ்வொரு நாளும் நாம் அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே செல்லுவோம். அந்த நித்தியத்திலே அதுவும் ஒரு ரகசியமே. The Bible says his ways are past finding out. அவருடைய வழிகள் அநாதியானது, கண்டுபிடிக்க முடியாதது என்று வேதாகமமானது சொல்லுகிறது. Romans 11:33. ரோமருக்கு எழுதின நீர்மம் 11 அதிகாரம் 33 வசனம். ஆ, தேவனுடைய ஐசூரியம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். The depth of the riches both of the wisdom and knowledge of God,
how unsearchable are his judgments and his ways past finding out. His ways are past finding out. That means no matter how much you try to do research on God, you will never reach the end of him. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று சொல்லும் பொழுது அவருடைய வழிகளை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருந்தாலும் கூட அந்த வழிகளுடைய அந்த முடிவை நம்மால் அடைய முடியாது. Bible says, thy way is in the sea, thy path in the great waters, thy footsteps are not known. உம்முடைய வழிகள் சமுத்திரத்தில் இருக்கிறது, உம்முடைய அடிச்சுவடுகள் ஆராய்ந்து அறிய முடியாதது என்றெல்லாம் நாம் வேத வசனத்திலே காணுகின்றோம். It shows how mysterious God's ways are. தேவனுடைய வழிகள் எவ்வளவு ரகசியமானது என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். And for some unknown reason, God sometimes allows certain questions to remain unanswered in our life. சில தவிர்க்க முடியாத காரணங்களினாலே நம்முடைய கேள்விகள் சிலவற்றுக்கு அவர் பதில் தராமல் அப்படியே அதை வைத்திருக்கிறார். When Jesus was in this world, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது, he said, there are still so many things that I want to tell you, but ye cannot bear them now. உங்களிடத்தில் அநேக காரியங்களை குறித்து சொல்ல எனக்கு விருப்பம் உண்டு என்றாலும் அவைகளை இப்பொழுது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று இயேசுவே சொன்னார். There's no need to read it now. It is in John 16:12. யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 12 வசனத்திலே இதை நாம் வாசிக்கலாம். So no need to read it now. இப்பொழுது அதை வாசிக்க வேண்டாம். So he said, you cannot bear it now, which means I cannot tell you everything now. உங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. இவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது என்னால் சொல்ல முடியாது என்று அவர் சொல்லுகிறார். St. Paul speaks of an experience where he was taken to the third heaven. பரிசுத்த பவுல் மூன்றாம் வானத்திற்கு எடுத்துக்கொண்ட அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். And he said, I heard things that are not lawful for a man to utter. ஒரு மனிதன் பெறக்கூடாததான அடையக்கூடாததான அந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். Read that in 2 Corinthians chapter 12. இரண்டாம் குருந்தியர் 12 அதிகாரம் and read verse 4. நான்காம் வசனத்தை வாசியுங்கள். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். How that he was caught up into the paradise and heard unspeakable words which is not lawful for a man to utter. அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டேன் என்று அறிந்திருக்கிறேன். So he says, he heard words which I heard words which I'm not supposed to hear. மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். So in heaven there is something which we are supposed to hear only in heaven, not on earth. பரலோகத்திலே நாம் கேட்கக்கூடிய காரியங்கள் உண்டு, அவைகளை பூமியிலே நம்மால் கேட்க முடியாது. And God says, to him that overcometh I will give to eat of the hidden manna. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். So there is something hidden in heaven which we can eat only in heaven. பரலோகத்திலே மறைவான காரியங்கள் உண்டு, நாம் பரலோகத்திற்கு செல்லும் பொழுதுதான் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். So certain things in our life, certain ways in which God deals with us, we cannot understand fully. சில நேரங்களிலே சில வழிமுறைகளில் அவர் நம்மோடு கூட இடைபடுகின்றதான நேரத்திலே அவைகளை முற்றிலுமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. But in the light of the word of God, to a certain extent, we can study the scriptures and find out why God is silent in our lives. தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்தின் அடிப்படையிலே நாம் வேத வசனங்களை ஆராய்கின்ற நேரத்திலே தேவன் சில காரியங்களிலே ஏன் அவர் நம்மிடத்தில் மௌனமாக இருக்கிறார் என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள முடியும். By his dealings with certain people in the scriptures, we can try to understand what God once in our lives through his silence. தேவனுடைய வசனத்திலே சில மனுஷரோடு கூட அவர் இடைப்பட்ட முறைமைகளை வைத்து பார்க்கின்ற நேரத்திலே ஏன் தேவன் நம்மிடத்திலே அவர் மௌனமாக இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். We know of the number zero. பூஜ்யம் என்கிறதான எண்ணை நாம் அறிவோம். It does not have a value by itself. அதற்கு தன்னந்தனியாக ஒரு மதிப்பு கிடையாது. But when put into a context or when put after other numbers, it has a value. மற்ற எண்களுக்கு அடுத்தார் போல அந்த பூஜ்யத்தை நாம் எழுதினோம் என்றால் அதற்கு ஒரு மதிப்பு உண்டு. So depending on the context, its value increases. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது வைக்கப்படுகிறதோ அதை பொறுத்து அதனுடைய மதிப்பு உயரும். So also, silence is not simply lack of words. இதுபோல மௌனம் என்று சொல்வது அது வார்த்தைகள் அற்ற ஒன்று அல்ல. Silence by itself is something empty. மௌனம் என்பதே அது ஏதோ வெறுமையானது.
by itself. அது தானாக இருக்கும் பொழுது அது வெறுமையானது. Silence by itself is empty. மௌனம் என்பது அது தானாக இருக்கின்ற நேரத்திலே அது வெறுமையானது. But when put into a context, even silence communicates. என்றாலும் அந்த மௌனம் என்பது ஒரு சூழ்நிலையிலே ஒரு காரியத்தில் வைக்கப்படும் பொழுது அதுதானே பேசுகிறது. For example, உதாரணமாக, now you are all listening to me attentively. இப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னை கவனமாக செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். I was silent for a few moments just now. நான் இப்பொழுது சற்று நேரத்திற்கு மௌனமாக அமைதியாக இருந்தேன். What did that do? What did that do? அது எதை செய்தது? It drew your attention. உங்களுடைய அந்த நீங்கள் என்னால் ஈர்க்க கவரப்படும்படியாக அது செய்தது. It drew your attention towards this place. இந்த இடத்திலே உங்களுடைய கவனத்தை திருப்பும்படியாக செய்தது. So your eyes were fixed, your ears were attentive when that silence came in between words. வார்த்தைகளின் மத்தியிலே இந்த மௌனம் வந்தபொழுது உங்களுடைய செவியை தீட்டினீர்கள், உங்களுடைய கண்களை எங்கள் மீது பதித்தீர்கள். So this silence means pay attention. இந்த மௌனம் என்று சொல்வது நீங்கள் காரியத்தை கவனமாக கேளுங்கள். இந்த மௌனம் என்பது, take another situation, இன்னொரு சூழ்நிலை எடுத்துக்கொள்வோம். When a wedding takes place, ஒரு விவாகம் நடைபெறுகின்ற பொழுது, the pastor conducting the wedding asks the congregation a question. பாஸ்டர் அவர்கள் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த கூட்டத்தினரை பார்த்து கேள்வி கேட்கிறார். If there is anyone who knows of any legal hindrance why the couple here should not be married, you may say it now. இந்த தம்பதிகள் ஒன்றாக இணைக்க கூடாதபடிக்கு சட்ட ரீதியாக ஏதாகிலும் தடை இருக்கும் என்றால் இப்பொழுது நீங்கள் அதை சொல்லலாம். And when the whole congregation is silent, what does it mean? அந்த முழு சபையாரும் அமைதியாக இருக்கின்ற நேரத்திலே அது எதை குறிப்பிடுகிறது? The congregation consents to the conducting of the wedding. அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்கலாம் என்று பாஸ்டருக்கு அனுமதி அளிப்பது போல அந்த மௌனம் காணப்படுகிறது. So that silence means consent or agreement. அந்த மௌனம் என்று சொல்லப்படுவது அங்கு ஒப்புவித்தல், அதாவது அந்த திருமணத்தை நடத்தி வைக்கும்படியாக ஒப்புதல் கொடுத்தல். Now the pastor asks the bride a question. இப்பொழுது பாஸ்டர் அவர்கள் அந்த மணமகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். Are you willing to take so and so as your wedded husband? இந்த குறிக்கப்பட்ட நபரை உம்முடைய புருஷனாக நீர் ஏற்றுக்கொள்கிறீரா? If the bride is silent, அந்த மணவாட்டி அமைதியாக இருப்பாள் என்றால், it means she disagrees. அதனுடைய அர்த்தம் அவள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்பதுதான். Then that silence is disagreement. அந்த மௌனமானது ஒப்புக்கொள்ளாததை குறிப்பிடுகிறது. If you go to a court, நீங்கள் ஒரு கோர்ட்டுக்கு செல்வீர்கள் என்றால், the judge asks the criminal a question. அந்த குற்றவாளியை பார்த்து அவர் நீதிபதி கேள்வி கேட்கிறார். And the criminal is silent. அப்பொழுது அந்த குற்றவாளி அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார். That silence means guilt. அந்த மௌனமானது தன் குற்றவாளி என்பதை ஒப்புக்கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறது. When two parties do not talk to each other, ரெண்டு கூட்டத்தினர் ஒன்றோடொன்று பேசாமல் இருக்கின்ற பொழுது, that silence means cold war. அந்த மௌனமானது பனிப்போரை குறிப்பிடுகிறது. In a classroom, when a teacher asks a student a question, ஒரு வகுப்பறையிலே ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். And the student is silent. அப்பொழுது மாணவர் அமைதியாக நிற்கிறார். That silence shows ignorance. அந்த மௌனமானது அவருடைய அறியாமையை குறிப்பிடுகிறது. When you go to a place of worship, நீங்கள் ஆராதிக்கிறதான ஒரு ஸ்தலத்திற்கு செல்கிறீர்கள். You are supposed to maintain silence there. நீங்கள் அங்கு அமைதியை காக்கும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். That silence shows sanctity. அந்த மௌனமானது அது உங்களுடைய அந்த தேவனிடத்தில் பால் உள்ளதான புனித தன்மையை குறிப்பிடுகிறது. It shows the sanctity of that place. அந்த இடத்தினுடைய புனித தன்மையை அது குறிப்பிடுகிறது. So you see how in different situations silence has different meanings. ஒவ்வொரு வித்தியாசமான சூழ்நிலைகளிலேயும் இந்த அமைதி, இந்த மௌனமானது எவ்விதமாக புதிய புதிய அர்த்தங்களை கொடுக்கிறது என்பதை நாம் காணலாம். So in different occasions a silence is able to communicate different things to others. வித்தியாசமான சூழ்நிலைகளிலே இந்த மௌனமானது வித்தியாசமான காரியங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது.
One day there was a discussion between a few servants of God and I was there. நான் இருக்கிறதான ஸ்தலத்திலே சில கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மத்தியிலே ஒரு விவாதம் ஒன்று நடைபெற்றது. And the other servants of God did not agree with what I said. நான் என்ன சொன்னேனோ அதை மற்ற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. So a small debate or argument arose. ஏதோ ஒரு குறிக்கப்பட்ட காரியத்தை குறித்து ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது. And afterwards I asked a senior pastor about this. அதற்கு பிறகு மூத்த பாஸ்டர் அவர்களை பார்த்து நான் கேட்டேன். And the pastor answered on my side. அப்பொழுது அந்த மூத்த பாஸ்டர் அவர்கள் நான் சொன்ன காரியத்தை குறித்து ஆதரித்து பேசினார். And he said the other answer is not possible. அடுத்த பதிலானது அது சாத்தியமாகாத ஒன்று என்று அவர் சொன்னார். And I said, yes pastor, you know in your spirit it is not possible. ஆம் பாஸ்டர் அவர்களே, உம்முடைய ஆவியிலே இது சாத்தியமாகாத ஒன்று என்று நீர் அதை அறிந்து கொண்டீர். We know in our spirit it is not possible. நம்முடைய ஆவியிலே இது சாத்தியமாகாத ஒன்று என்று நாம் அறிந்து கொள்ளலாம். Pastor kept very silent at that time. அந்த நேரத்திலே பாஸ்டர் அவர்கள் அப்படியே மௌனமாக இருந்தார். That silence spoke to me. அந்த மௌனம் என்னோடு பேசினது. What did it say? அவர் என்ன சொன்னார்? So you know in your spirit that it is not possible, isn't it? இது சாத்தியமாகாத ஒன்று என்று உன்னுடைய ஆவியிலே நீ கண்டு கொண்டாயா? அப்படியா? That means your spirit is right and the spirit of the other servants of God is wrong, is it? அப்படி என்றால் உன்னுடைய ஆவி சரியானது என்றும் மற்ற ஊழியக்காரருடைய ஆவி சரியானது அல்ல என்றும் நீ சொல்லுகிறாயா? அப்படியா? Does that not mean that your spirit is a proud spirit? அப்படி என்றால் உன்னுடைய ஆவியானது ஒரு பெருமையுடைய ஆவி அல்லவா? Is a proud spirit a right spirit? ஒரு பெருமையுள்ள ஆவி சரியான ஆவியா? You knew in your spirit that your argument was right, but did you know in your spirit that your spirit was proud? உன்னுடைய அந்த விவாதமானது சரி என்று உன்னுடைய ஆவியில் உணர்கிறாய் என்றாலும் உன்னுடைய விவாதம் பெருமைக்குரிய விவாதம் என்று உன்னுடைய ஆவியில் நீ உணரவில்லையா? Did you know that your spirit was proud? உன்னுடைய ஆவி பெருமையுள்ள ஆவி என்று நீ உணர்கிறாயா? That pastor only kept quiet, but his silence spoke all these words. அந்த பாஸ்டர் அவர்கள் மௌனமாகத்தான் இருந்தார் என்றாலும் அவருடைய மௌனமானது என்னோடு கூட இவ்விதமாக பேசிக்கொண்டே இருந்தது. So that silence hit me like a bomb, more than many words could do. அந்த மௌனமானது அநேக வார்த்தைகள் என்னோடு கூட பேசுவதை காட்டிலும் ஒரு அணுகுண்டு என்னை தாக்குவது போன்றதை நான் உணர்ந்தேன். There is an English song in our hymn book which speaks about silence. நம்முடைய பாட்டு புத்தக ஆங்கில பாட்டு புத்தகத்திலே மௌனத்தை குறித்த தனவொரு பாட்டு உண்டு. It says that God's silence speaks. தேவனுடைய மௌனம் பேசுகிறது என்று அந்த பாட்டல் சொல்லுகிறது. When stillness prevailed with no words to cheer, when prayer had no sure reply, thy silence did speak rather loud and clear, like words of a full supply. When silence prevailed with no words to cheer, when prayer had no sure reply, thy silence did speak rather loud and clear, like words of a full supply. So here we see in the song, there were situations in when stillness prevailed or silence prevailed. இந்த பாடலிலே நாம் கேட்கிற காரியம் என்னவென்றால், சில சூழ்நிலைகளிலே அந்த மௌனமானது அப்படியே நீடித்து காணப்படுகிறது. When we prayed, there was no sure reply.
நாம் ஜெபிக்கின்ற நேரத்திலே நமக்கு பதில் கிடைக்காத ஒரு நிச்சயம் காணப்படுகிறது. But still, O God, your silence spoke to me loud and clear. ஆண்டவரே, என்றாலும் உம்முடைய அந்த மௌனமானது என்னோடு கூட தெளிவாக சத்தமாக பேசிற்று. That silence was like a multitude of words for me. அந்த மௌனமானது எனக்கு திரட்சியான வார்த்தைகளை போல இருந்தது. So dear child of God, if God is silent in your life, பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னுடைய காரியத்தில் மௌனமாக இருப்பார் என்றால், God is not speaking to you, தேவன் உன்னோடு கூட பேசாமல் இருப்பார் என்றால், Listen to that silence also. That silence has something to say to you. அந்த மௌனத்தையும் கூட நீங்கள் செவி சாய்த்து கேளுங்கள். அந்த மௌனமும் உங்களோடு கூட பேசும். God's silence is a meaningful silence. தேவனுடைய மௌனமானது அர்த்தமுள்ள மௌனமாக இருக்கிறது. He is not like you and me. அவர் உங்களை போன்றும் என்னை போன்றும் அல்ல. When he is silent, he is not silent for no reason. அவர் மௌனமாக இருக்கும் பொழுது எந்த விதமான காரணமும் இல்லாமல் அவர் மௌனமாக இருக்க மாட்டார். When he speaks with a reason, and when he is silent with a reason. அவர் பேசுகின்ற நேரத்திலே ஒரு காரணத்தோடு அவர் உங்களோடு பேசுவார். அவர் மௌனமாக இருக்கும் பொழுதும் ஒரு காரணத்தோடு அவர் மௌனமாக இருப்பார். There is a beautiful example in the Bible in the life of Jesus, how he spoke and how he was silent, all with a reason. இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்திலே ஒரு சரியான உதாரணத்தை நாம் காண்கின்றோம். அவர் பேசுகின்ற பொழுதும் அவர் மௌனமாக இருக்கும் பொழுதும் அவர் ஒரு திட்டவட்டமான காரியத்தை செய்தார். Early one morning, Jesus was arrested. ஒரு நாள் அதிகாலை நேரத்திலே இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டார். It was about say 3 o'clock in the morning. அதிகாலை 3 மணி நேரம். That night Jesus did not sleep. அந்த இரவிலே இயேசு கிறிஸ்து தூங்கவில்லை. From the garden of Gethsemane, they took him, bound him, and took him for judgment. Gethsemane தோட்டத்திலே அவரை கைது செய்தார்கள். அவரை கைது செய்து அவரை பிடித்து கொண்டு அவர்கள் நியாயாசனத்திற்கு முன்பாக கொண்டு போனார்கள். Before being judged by the Roman government, he was judged by the Jews. ரோம அரசாங்கத்தாரால் அவர் தண்டிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் யூதரால் தண்டிக்கப்பட்டார். The Jews had their own court. யூதர்களுக்கென்று அவர்களுக்கென்று தனியாகவே ஒரு கோர்ட் இருந்தது. That was called the Sanhedrin. அதுதான் ஆலோசனை சங்கம் என்று அழைக்கப்படுகிறது. It had a group of 70 people. அவ அங்கு 70 பேர் நிறைந்ததான ஒரு சபை சங்கம் அது. There were Pharisees and Sadducees there. பரிசேயர் சதுசேயர்கள் அங்கு இருந்தார்கள். There were elders in that group of 70. அந்த 70 பேரில் மூப்பர்கள் காணப்பட்டார்கள். The chief was the high priest. அவர்களுக்கு பிரதானமானவர் தலைவர் பிரதான ஆசாரியர். So for the Jew, he was like the judge of the supreme court. அந்த யூதர்களுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை போல அந்த பிரதான ஆசாரியர் காணப்பட்டார். 70 of them stood there early in the morning at about 4 o'clock. All this is happening. அதிகாலை 4 மணிக்கு இவைகள் எல்லாம் சம்பவித்தது. அங்கு 70 பேரும் நின்று கொண்டிருந்தார்கள். Jesus is standing before them. அவர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருந்தார். His hands are bound. அவருடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது. On one side some witnesses are there to accuse him. ஒரு பகுதியிலோ அவரை குற்றம் சாட்டும்படியாக ஒரு சிலர் நின்று கொண்டிருந்தார்கள். What is the Bible law say? What is the law say? பிரமாணமானது என்ன சொல்லுகிறது? To prove a thing, you need at least 2 witnesses. ஒரு காரியத்தை நிரூபிக்கும்படியாக 2 சாட்சிகளாவது தேவை. Now the high priest called upon the witnesses to raise their accusations against Jesus. இப்பொழுது பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக குற்றம் சாட்டும்படியாக அங்கு குற்றம் அங்கு அந்த சாட்சிகளை பார்த்து சொல்லுகிறார். One witness came forward and said one thing. ஒரு சாட்சி முன்னாக வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறான். Another witness came and said another thing. இன்னொரு சாட்சி வந்து இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான். Third witness came and said a third thing. மூன்றாவது சாட்சி வந்து இன்னொரு காரியத்தை மூன்றாவது காரியத்தை சொல்லுகிறான். The Bible said no 2 witnesses agreed with each other. வேதாகமமானது தெளிவாக சொல்லுகிறது, 2 சாட்சிகள் ஒரு காரியத்திற்கு ஒத்து போகவே இல்லை. One said one thing, another said another thing. ஒருவன் வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறான், இன்னொருவனோ இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான். And when all these people were saying, he was silent. Jesus was silent. இந்த சாட்சிகள் சொல்லுகின்றதான எல்லா காரியத்தின் பொழுதும் இயேசு கிறிஸ்து மௌனமாகவே இருந்தார். Dear brother, dear sister, பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, If Jesus wanted to escape in that situation, he could have escaped. அந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து தப்பிக்க விரும்பியிருந்தால் அவர் தப்பித்திருக்கலாம். He could have asked them 100 questions.
அவர்களை பார்த்து அவர் நூற்றுக்கணக்கான கேள்விகளை கேட்டிருக்க முடியும். The same Pharisees came to Jesus and tried to accuse him in the case of the sinner woman caught in adultery. விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டதான ஒரு வேசி நிமித்தமாக இதே பரிசேயர்கள் அவரிடத்திலே வந்து அநேக கேள்விகளை கேட்டார்கள். Jesus did not argue with them. இயேசு கிறிஸ்து அவர்களோடு தர்க்கம் செய்யவில்லை. He just asked them just said one thing. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரமே சொன்னார். He didn't look at them. அவர்களை அவர் நோக்கி பார்க்கவில்லை. He wrote on the ground and said, "He that is without sin, let him cast the first stone." அவர் பூமியிலே எழுதி கொண்டே உங்களில் பாவம் இல்லாதவன் அவள் மீது முதலாவது கல்லெறிய கடவன். They all disappeared. அவர்கள் எல்லாரும் மறைந்து போனார்கள். Now Jesus is standing bound. இப்பொழுது இயேசு கிறிஸ்து கைகள் கட்டப்பட்டவராக இங்கே நின்று கொண்டிருக்கிறார். Do you think Jesus did not have the words to send these people away? இந்த ஜனங்களை அனுப்பிவிடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வார்த்தைகள் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? He would have asked them question after question that would make them all guilty and send them away. அவர்கள் எல்லாரையும் குற்றவாளிகள் என்று உணரச் செய்யும்படியாக கேள்வி மேல் கேள்விகளை கேட்டு அந்த இடத்தை விட்டு அவர்களை ஓட செய்திருக்க முடியும். But for your sake and for my sake, உங்கள் நிமித்தமாகவும் என் நிமித்தமாகவும், because he knew he had to go to the cross. அவர் கல்வாரி சிலுவைக்கு போக வேண்டும் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். He kept silent. அவர் மௌனமாகவே இருந்தார். So many accusations, he knew they were all wrong, unreasonable. அநேக குற்றச்சாட்டுகளை அவர்கள் மேல் சுமத்தினார்கள். அவைகள் எல்லாம் பொய்யானவை, பிழையானவை, ஒன்றுமில்லாதவை என்று அவருக்கு தெரியும். But he kept quiet. என்றாலும் அவர் மௌனமாக இருந்தார். Now the high priest is confused. இப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு குழப்பம் உண்டாகிவிட்டது. It's early in the morning. அது அதிகாலை நேரம். This whole case should be finished before the public wakes up. இப்பொழுது அந்த பொது ஜனங்கள் தூக்கத்தை விட்டு எழும்பும் முன்பாகவே இந்த முழு நியாய தீர்ப்பும் முடிந்து விட வேண்டும். Secretly we should arrest Jesus and kill him off. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ரகசியமாக கைது செய்து விட்டோம், இப்பொழுது கொலை செய்து விட வேண்டும். He's woken up the whole Sanhedrin, 70 of them, early in the morning and said, "Come quickly, we'll finish off the judgment quickly." ஆலோசனை சங்கத்தை சேர்ந்ததான அத்தனை பேரையும் அந்த அதிகாலையிலே எழுப்பி அவர்களை ஆலோசனை சங்கத்திற்குள் கொண்டு வர செய்து நாம் இப்பொழுது இந்த வடக்கை துரிதமாக முடித்துவிட வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறார். Called all the witnesses and come quickly and accuse Jesus. எல்லா சாட்சிகளையும் சீக்கிரமாக கொண்டு வாருங்கள், அவர்கள் எல்லாரும் இயேசுவை குற்றம் சுமத்தட்டும். But now nothing is happening. இப்பொழுது ஒன்றும் சம்பவிக்கவில்லை. No reason to accuse Jesus now. இப்பொழுது இயேசுவை குற்றம் சாட்டும்படியான ஒரு சரியான காரணம் அவர்களுக்கு புலப்படவில்லை. High priest did not know what to do. இப்பொழுது என்ன செய்வதென்று பிரதான ஆசாரியருக்கே தெரியவில்லை. Something has to be done urgently. இப்பொழுது சீக்கிரமாக ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். I have called so many people. அநேக ஆட்களை நான் அழைத்து விட்டேன். Now if Jesus is not arrested now, I'll have to let him go free. I'll become a fool in front of everyone. நான் இயேசு கிறிஸ்துவை கைது செய்து இப்பொழுது அழைத்து வந்து விட்டேன். இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஒன்று செய்யாவிட்டால் அவரை விடுதலை செய்து விட வேண்டும், அதற்கு பிறகு நான் முட்டாளாகி விடுவேன். The witnesses are not agreeing with each other. இப்பொழுது அந்த சாட்சிகள் ஒருவரோடொருவர் ஒத்து போகிறதில்லை. Now what do I do? நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? No two witnesses to prove that he is worthy of arrest. அவர் கைது செய்யப்படுவதற்கு தகுதியானவர் என்று இரண்டு சாட்சிகள் ஒன்றாக சொல்ல முடியவில்லை. No two witnesses to prove that he is worthy of death. அவர் மரணத்திற்கு பாத்திரமான என்று இரண்டு சாட்சிகள் ஒன்றாக குற்றம் சுமத்த முடியவில்லை. In great frustration. அவருக்குள்ளே ஒரு பெரிய குழப்பத்தில், in great confusion, அவர் குழப்பத்திலே காணப்பட்டார். He asked Jesus a question. அவர் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். I adjure thee, tell me, are you the son of God or not? நீ தேவனுடைய குமாரனா இல்லையா என்று இப்பொழுது சொல்லும் என்று இயேசுவை பார்த்து அவன் கேட்டான். At that time, அந்த நேரத்தில், if Jesus simply kept quiet, இயேசு கிறிஸ்து அப்படியே அமைதியாக இருந்திருந்தால் he could have gone away a free man. அவர் அந்த இடத்தை விட்டு ஒரு சுயாதீனமுள்ள நபராக வெளியே சென்றிருப்பார். He could have gone away free, no arrest, no one can kill him. He is now free by himself. அவர் விடுதலை பெற்றவராக, அந்த கைதிலிருந்து தப்பித்தவராக, யாரும் அவரை ஒன்றும் செய்ய முடியாதவராக அவர் புறப்பட்டு போயிருப்பார். No cross, சிலுவை இல்லை. No blood, ரத்தம் சிந்துதல் இல்லை. No spit, அங்கு அவர் மீது காரி உமிழ வேண்டியதில்லை. No crown of thorns, அவர் மீது முட்கிரீடம் இல்லை. No mockery,
அவரை பார்த்து யாரும் கேலி பரியாசம் செய்திருக்க மாட்டார்கள். None of you could accuse me. I'm a free man today. நீங்கள் யாரும் என்னை குற்றம் சுமத்த முடியாது. நான் இப்பொழுது விடுதலை பெற்ற நபர். But when the high priest asked that question, அந்த பிரதான ஆசாரியன் அவரை பார்த்து கேள்வி கேட்டபோது, Tell me, are you the son of God or not? நீ தேவனுடைய குமாரனா இல்லையா என்று இப்பொழுது சொல்லும். Did Jesus keep quiet? இயேசு கிறிஸ்து அமைதியாக இருந்தாரா? If he had kept quiet, he could have escaped. அவர் அமைதியாக இருந்திருப்பார் என்றால் அவர் தப்பித்திருக்கலாம். But you know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Thou sayest. ஆம், நீர் சொல்லுகிறபடியே. What did the high priest say? பிரதான ஆசாரியன் என்ன சொன்னான்? We don't need any more witnesses. இனிமேல் நமக்கு சாட்சிகளே தேவையில்லை. We were looking for witnesses. நான் நீர் சாட்சிக்காக தேடிக் கொண்டிருக்கிறோம். We didn't get even two witnesses. நாம் ரெண்டு சாட்சிகளுக்காக தேடிக் கொண்டிருந்தோம். We did not even get two witnesses. அவரால் ரெண்டு சாட்சிகளை கூட பெற முடியவில்லை. But now we have heard him saying it with our ears. இப்பொழுதோ நம்முடைய காதுகள் கேட்க அவர் பேசினதை கேட்டோம். He said, I am the son of God. நான் தேவனுடைய குமாரன் என்று அவர் சொல்ல கேட்டோம். Now we don't have two witnesses, we have 70 witnesses. நமக்கு ரெண்டு சாட்சிகள் அல்ல, 70 சாட்சிகள் இங்கே உண்டு. Oh Sanhedrin, what do you say? ஆலோசனை சங்கத்தாரே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? All of them nodded and said, yes, he is worthy. He is worthy of death. அவர்கள் எல்லாரும் தங்களுடைய தலையை ஆட்டி, ஆம், இவர் மரணத்துக்கு பாத்திரவான் என்று சொன்னார்கள். For your sake and my sake. உங்கள் நிமித்தமாகவும் என் நிமித்தமாகவும். When he could have spoken, he kept silent. அவர் பேசக்கூடியவராக இருந்தாலும் கூட அங்கே மௌனமாக இருந்தார். And for your sake and for my sake. உங்களுக்காகவும் எனக்காகவும். When he could have kept silent, he spoke. அவர் மௌனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயும் அவர் பேசினார். So dear brother, dear sister. பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே. God is a very intelligent God. தேவன் மிகவும் புத்தி கூர்மையுள்ள தேவன். When he speaks, he weighs his words before speaking. அவர் He weighs his words before speaking. அவர் பேசுவதற்கு முன்பாக தன்னுடைய வார்த்தைகளை அவர் அளந்து பார்க்கிறார். And then he speaks. அதற்கு பிறகு அவர் பேசுகிறார். So his words are perfect words. அவருடைய வார்த்தைகள் பரிபூர்ணமான வார்த்தைகள். And when he abstains from speaking, it is with a reason. His silence is a perfect silence. அவர் பேசாமல் மௌனமாய் இருக்கும் பொழுது அவருடைய மௌனமானது அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறது. Now we shall study from the scriptures. நாம் வேதாகமத்திலிருந்து நாம் படிக்கலாம். Various situations in the Bible where God was silent for a season. அநேக சந்தர்ப்பங்களிலே ஒரு குறிக்கப்பட்ட காலத்திற்கு தேவன் மௌனமாக இருந்தார் என்று நாம் காணுகின்றோம். For today we shall consider a period of silence in Abraham's life. ஆபிரகாமினுடைய ஜீவியத்திலே ஒரு குறிக்கப்பட்ட கால கட்டத்திற்கு தேவன் மௌனமாக இருந்தார் என்பதை நாம் படிக்கலாம். If you turn to Genesis chapter 16. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். And read verse 16. 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்ரவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். And Abraham was 86 years old when Hagar bare Ishmael to Abraham. When Ishmael was born, Abraham was 86 years old. ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்றபொழுது ஆபிராம் 86 வயதாயுள்ளவனாய் இருந்தான். Now read chapter 17 verse 1. 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை இப்பொழுது வாசியுங்கள். ஆபிராம் 99 வயதானபோது 90 years old and 9 here we see now Abraham is 99 years old. இப்பொழுது ஆபிரகாம் 99 வயதானான் என்று நாம் வாசிக்கின்றோம். When in the original Hebrew Bible, மூல எபிரேய பாஷையிலே, when the Bible existed as a scroll, அது சுருளாக வேதாகமமானது இருந்த நாட்களிலே, the Bible did not have chapters and verses. வேதாகமத்திற்கு அதிகாரங்கள் வசனங்கள் என்று தனித்தனியாக பிரிக்கப்படவில்லை. The Bible was divided into chapters and verses later on for our better understanding and reading. நாம் நன்றாக புரிந்துகொள்வதற்கும் நாம் நன்றாக படிப்பதற்குமாகவே பிற்காலங்களிலே வேதாகமமானது இவ்வாறு அதிகாரங்கள் வசனங்கள் என்று பிரிக்கப்பட்டு எழுதப்பட்டது. So originally 16:16 and 17:1 were consecutive verses. அதற்கு முன்பாக ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனமும் 17ஆம் அதிகாரம் முதல் வசனமும் அவைகள் ரெண்டும் அடுத்தடுத்த வசனங்களாக இருந்தது. So in the Hebrew Bible,
These two verses are next to each other. They are consecutive verses. எபிரேயே பாஷையிலே அந்த வேதாகமத்திலே இந்த ரெண்டு வசனங்களும் அடுத்தடுத்த வசனங்களாக இருந்தது. In one verse Abraham is 86. ஒரு வசனத்திலே ஆபிரகாம் 86 வயதுள்ளவனாக இருந்தார். In the next verse he is 99. அடுத்த வசனத்திலோ அவன் 99 வயதுள்ளவனாக இருந்தார். The scriptures seem to introduce deliberately there a 13-year period where God seemed to be silent in Abraham's life. ஆபிரகாமினுடைய ஜீவியத்திலே 13 ஆண்டுகள் தேவன் வேண்டுமென்றே மௌனமாக இருந்ததை குறித்து வேதாகமமானது தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. Why did that happen? ஏன் இவ்விதமாக சம்பவித்தது? What happened in those days? அந்த நாட்களிலே சம்பவித்தது என்ன? Now, if you see in the previous chapters, முந்தின அதிகாரத்தை நாம் படிப்போம் என்றால், God promised Abraham a seed. தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினார். There's no need to read these verses. நீங்கள் இந்த வசனத்தை வாசித்தால் படிக்க தேவையில்லை. படிக்க தேவையில்லை. In Genesis 12:2 God promises a seed. ஆதியாகமம் 12 அதிகாரம் 2 வசனத்திலே தேவன் அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். So he has promised a seed there. அங்கு தேவன் தாமே அவனுடைய சந்ததியை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். In chapter 13 verse 16 again he promises a seed. 13 அதிகாரம் 16 வசனத்திலே மறுபடியும் தேவன் அவனுடைய சந்ததியை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். Again in chapter 15 verse 5 God again promises a seed. மறுபடியும் 15 அதிகாரம் 5 வசனத்திலே அவனுடைய சந்ததியை குறித்து அவர் மறுபடியும் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். Time after time as the days passed by God was renewing his promise and speaking to Abraham. நேரங்கள் செல்ல செல்ல காலங்கள் கடந்து செல்ல செல்ல தேவன் தாமே தம்முடைய வாக்குத்தத்தத்தை மீண்டும் மீண்டுமாக புதுப்பித்துக் கொண்டே வருகிறார். But 10 years passed. 10 ஆண்டுகள் கழிந்தது. Nothing happened. ஒன்றும் சம்பவிக்கவில்லை. No child was born. எந்த குழந்தையும் பிறக்கவில்லை. Abraham is getting older. இப்பொழுது ஆபிரகாம் வயதுள்ளவனாக மாறுகிறான். His wife Sarah is getting older. இப்பொழுது அவனுடைய மனைவியாகிய சாராள் அவளும் கூட வயது சென்றவளாகிறாள். If something is not done quickly, then the little hope that we have is diminishing. ஏதாகிலும் காரியங்கள் நமக்கு சம்பவியாமல் போனால் நம்மிடத்திலே காணப்படுகிறதான அந்த சிறிய நம்பிக்கையும் கூட மங்கி போகிறது. 10 years God is giving promise after promise but doing nothing. 10 ஆண்டுகளாக தேவன் வாக்குத்தத்தத்தின் மேல் வாக்குத்தத்தத்தை அளித்துக் கொண்டே வருகிறார் என்றாலும் ஒன்றும் சம்பவிக்கவில்லை. Doesn't God do that in our lives sometimes? சில நேரங்களிலே இதே காரியத்தை தேவன் நம்மிலேயும் செய்கிறதில்லையா? We have a problem. நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. Go to the Lord and cry to him. நாம் கர்த்தரிடத்திலே சென்று அவரை நோக்கி கதறி அழுகிறோம். He says, "Fear not, I am with thee." பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். So we are so happy God spoke to us. தேவன் நம்மோடு பேசினபடியினாலே நாம் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். We go back. நாம் திரும்பி செல்கிறோம். The problem continues. அந்த பிரச்சனை அப்படியே தொடர்கிறது. We come back to the presence of God, cry to the Lord again. நாம் மறுபடியும் கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வந்து மறுபடியும் அவரை நோக்கி கதறி அழுகிறோம். And he says, "Fear not, I am with thee." பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். We go back, the problem continues. நாம் திரும்ப செல்கிறோம், பிரச்சனையோ நம்மோடு கூட இருக்கிறது. And we come back again, he says, "Fear not, I am with thee." நாம் மறுபடியும் அவருடைய சமூகத்திற்கு வருகிறோம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். What is this? Always he says, "Fear not, I am with thee, I will help you, don't be worried, don't be afraid." But he's doing nothing. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன், நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன் என்றெல்லாம் சொல்கிறாரே, இது என்ன? 10 years passed. 10 ஆண்டுகள் கழிந்தது. Abraham and Sarah are getting older. ஆபிரகாமும் சாராளும் இப்பொழுது வயது சென்றவர்கள் ஆனார்கள். Sarah introduced a new idea. இப்பொழுது சாராள் ஒரு புதிய கருத்தை எண்ணத்தை அவள் கொடுக்கிறாள். From chapter 12 we see God's promises being renewed in Abraham's life. 12th adhigaram mudarkonde Abrahamude jeevithile devan thanudeya vaakkuthathangalai pudippithukonde irupadai kaanugirom. In chapter 15 we see God and Abraham are in deep conversation. 15th adhigarathile Abrahamum 15th adhigarathile devanum Abrahamum oru periya sambhashanayil eedupaduvadai kaanugirom. But in chapter 16 Sarah and Abraham are now in conversation. Ippozhudhu 16th adhigarathilo Abrahamum Saralum ippozhudhu oru periya sambhashanayil eedupattukondirukkirargal. What is Sarah saying? Saral enna solugiraal? 10 years have passed. 10 aandugal kadindu poyitte. You are saying God spoke, God spoke. Neer kadar kathar pesugiraal. 5th அதிகாரத்தின் முதல் பகுதியிலோ நீங்கள் இதே நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். ஆகையால் என்கிறார்.
ஆனபடியினாலே. So it's a continuation of chapter 4. ஆகவே நான்காம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக இந்த ஐந்தாம் அதிகாரம் காணப்படுகிறது. So now you put Abraham in that verse. ஆகவே இந்த வசனத்திலே நாம் ஆபிரகாமை வைத்து படிப்போம். Abraham, you did run well. ஆபிரகாம் நன்றாய் ஓடினான். Abraham, you did run well. ஆபிரகாமே நீ நன்றாய் ஓடினாய். For 10 years you were running well. 10 ஆண்டுகளுக்கு நீ நன்றாக ஓடினாய். But now who hindered you? There's another translation which says, who cut in on you or who intercepted you that you should not obey the truth? நீ சத்தியத்துக்கு கீழ்க்கடியாமை போகத்தக்கதாக உனக்கு தடை செய்தவன் யார்? Or who intercepted you? குறுக்கிட்டவன். உன்னுடைய ஜீவியத்தில் குறுக்கிட்டது யார்? சேராய். சாராள். She came in between while you were running well. அவள் நீ நன்றாக ஓடின பொழுது அந்த சாராள் அவள் குறுக்கிட்டாளே. This persuasion cometh not of him that calleth you. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. Abraham, this is not God speaking to you. Sarai is counsel is carnal counsel. ஆபிரகாமே சாராளுடைய ஆலோசனை தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. சாராளுடைய ஆலோசனையானது மாம்சீக பிரகாரமாய் அது வந்தது. The one who called you out of Ur of the Chaldees is not speaking to you. It is carnal counsel. கல்தேயருடைய பட்டணத்திலே நீ குடியிருந்த பொழுது உன்னை அடைத்ததான தேவனுடைய சத்தம் இப்பொழுது உன்னோடு கூட பேசுகிறதில்லை. அந்த ஆலோசனையும் இல்லை. இது சாராளினுடைய ஆலோசனை. நீண்ட நாள் பிரச்சனைக்கு இப்பொழுது சாராள் ஒரு சடுதியான ஒரு பதிலை அதற்கு ஒரு தீர்ப்பை அவள் தந்துவிட்டாள். We are living in a computer age. நாம் இப்பொழுது கம்ப்யூட்டர் உலகத்திலே காணப்படுகின்றோம். Everything is available at the press of a button. ஒரு பட்டனை அழுத்தினாலே போதும் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளலாம். So also when we come to the presence of God, we want everything at the press of a button. நாம் இது போலவே கர்த்தருடைய சமூகத்திற்கு வருகின்ற நேரத்திலே ஒரு பட்டனை அழுத்தின மாத்திரத்திலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். Lord, supply my needs and it must come. ஆண்டவரே என்னுடைய தேவைகளை எல்லாம் நீர் தாரும் என்று சொன்ன மாத்திரத்திலே எல்லாம் வந்துவிட வேண்டும். If he doesn't answer immediately, we are angry with him. அவர் உடனடியாக பதில் தராவிட்டால் உடனடியாக அவரை பார்த்து கோபப்பட்டு விடுகின்றோம். Our God is not a computer. நம்முடைய தேவன் ஒரு கம்ப்யூட்டர் அல்லவே. Because he is dealing with our souls. நம்முடைய ஆத்துமாக்களோடு அவர் இடைபடுகிற தேவன். And he wants our soul to grow. நம்முடைய ஆத்துமா வளர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். So sometimes he will answer, sometimes he won't. சில நேரங்களிலே நமக்கு அவர் பதில் தருகிறார். சில நேரங்களிலே அவர் பதில் தருகிறதில்லை. Sometimes he speaks, sometimes he won't. சில நேரங்களிலே அவர் பேசுகிறார். சில நேரங்களிலே அவர் பேசுகிறதில்லை. Sometimes he does, sometimes he will not do. சில நேரங்களிலே அவர் செய்கிறார். சில நேரங்களிலே அவர் செய்கிறதில்லை. But we are not ready for all that. என்றாலும் நாமோ அவைகள் எல்லாவற்றிற்கும் ஆயத்தமாக இல்லை. When I pray, I want it now. நான் ஜெபித்த மாத்திரத்திலேயே இப்பொழுதே அந்த பொருள் எனக்கு தேவை. If you don't give it now, I'm going somewhere else. நீ இப்பொழுதே தராவிட்டால் நான் வேறு இடத்திற்கு செல்லுவேன். Today we children of God have no time to wait. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நமக்கு காத்திருப்பதற்கு நேரம் இல்லை. And if God is going to delay, தேவன் தாமதிப்பார் என்றால், we have quick solutions. நமக்கு உடனடியாக தீர்வு காணக்கூடியதான இடம் உண்டு. Sarah starts speaking to us also. சாராள் நம்மிடத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறாள். If I have a money problem, எனக்கு பண பிரச்சனை என்றால், Lord, I have this problem, please supply my needs. ஆண்டவரே எனக்கு இத்தகைய பிரச்சனை இருக்கிறது, தயவு செய்து உடனடியாக தாருங்கள். No answer. பதில் இல்லை. So we have a quick solution. Go to the money lender, borrow some money. ஆகவே உடனடியாக பிரச்சனைக்கு தீர்வு காணும்படியாக பணத்தை கடன் கொடுப்பவர் இடத்திலே போய் பணத்தை வாங்கிக் கொள்கிறோம். Your neighbor is troubling you. உங்களுடைய அயலகத்தார் உங்களை தொந்தரவு செய்கிறார். You're praying, Lord, why is he doing this? ஆண்டவரே ஏன் அவன் இவ்விதமாக எனக்கு தொந்தரவு கொடுக்கிறான் என்று ஜெபிக்கிறீர்கள். Put an end to this trouble. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்கும். Nothing happens. ஒன்றும் சம்பவிக்கவில்லை. We have a quick solution. உடனடியாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண விரும்புகின்றோம். Go to the police. உடனடியாக போலீஸ் நிலையத்திற்கு செல்கின்றோம். Someone has trespassed on your land and has taken half a ground of your land.
யாரோ ஒருவர் உங்களுடைய நிலத்திலே அத்து மீறி உங்களுடைய நிலத்தில் பாதியை அவர் எடுத்துக்கொண்டார். Lord, he is doing this. Please speak to him and put an end to this. ஆண்டவரே, நீர் அவனோடு கூட இவ்விதமாக பேசி இந்த காரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வையும். God does not give an immediate answer. உடனடியாக தேவன் பதில் தரவில்லை. Of course, he will say, I am with you. Fear not. அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே என்கிறார். But that man is doing all kinds of injustice on my land. How can I go on listening to this? Fear not, I am with you. அவன் என்னுடைய நிலத்திலே அத்துமீறி நுழைந்து எனக்கு அநீதி செய்து கொண்டிருக்கிறானே என்றாலும் மறுபக்கத்திலோ கர்த்தர், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறாரே, எவ்விதமாக நான் பொறுத்து கொள்ள முடியும்? Lord, why are you going on saying this? That man is doing that against me. ஆண்டவரே, நீர் ஏன் இவ்விதமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்? அந்த மனுஷன் அத்துமீறி நுழைந்து எனக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறானே. Lord, why don't you do something? ஆண்டவரே, நீர் ஏன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இப்பொழுதே செய்ய கூடாது? Fear not, I am with thee. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். So now I have a short solution for that. ஆகையால் இப்பொழுது எனக்கு ஒரு சீக்கிரத்திலே என்னுடைய பிரச்சனை முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு. I go to the court. நான் கோர்ட்டுக்கு செல்கிறேன். I want something in a certain office to get done quickly. ஒரு அலுவலகத்திலே எனக்கு தேவையான ஒரு காரியம் சீக்கிரமாக முடிய வேண்டும். But it is not moving. என்றாலும் அந்த காரியம் உடனடியாக நடைபெறவில்லை. So I pray, Lord, that work has to be done quickly. ஆண்டவரே, அந்த வேலையானது சீக்கிரமாக முடிய வேண்டுமே என்று நான் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன். It's going on dragging. இப்பொழுது அந்த வேலையானது தாமதப்பட்டுக் கொண்டே வருகிறது. Fear not, I am with thee. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். We're fed up of hearing that, isn't it? இதை கேட்டு கேட்டு சலித்து போய் விட்டது. So we go immediately and give some money to that person and say, please do it quickly. அப்பொழுது அந்த குறிக்கப்பட்ட நபரிடத்திலே போய் அவருக்கு லஞ்சமாக கொஞ்சம் பணத்தை கொடுத்து இதை சீக்கிரமாக செய்து முடியுங்கள் என்று சொல்கிறோம். Students are writing their exam. மாணவர்கள் பரீட்சை எழுதுகிறார்கள். They forgot their answer. அவர்கள் தங்களுடைய பதிலை மறந்து போனார்கள். Lord, please tell me what I have to write. ஆண்டவரே, நான் என்ன எழுத வேண்டும் என்று தயவு செய்து இப்பொழுது எனக்கு நினைவுபடுத்தும். No response. கர்த்தரிடத்திலிருந்து பதில் ஏதும் இல்லை. So peep into the next paper. That's a quick solution. அவருக்கு உடனடியாக கிடைக்கிறதான அந்த தீர்வு என்னவென்றால், அடுத்தவருடைய பரீட்சை தாளை அவர் எட்டி பார்க்கிறார். Your teacher or your parents, they ask you a question. Did you do this or not? Tell the truth. அப்பொழுது ஆசிரியரோ இன்னொரு சூழ்நிலையிலே, நீ ஆசிரியரோ பெற்றோரோ, நீ அந்த குறிக்கப்பட்ட கேள்விக்கு பதில் எழுதினாயா என்று கேட்கிறார். Quick solution is, no, I didn't do it. இல்லை இல்லை இல்லை, நான் ஒன்றும் செய்யவில்லை. Tell a lie and escape. நீ ஒரு பொய்யை சொல்லி தப்பித்து விடுகிறீர். So the world has so many quick solutions to problems. ஆகவே இந்த உலகத்திலே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காணும்படியாக அநேக ஏதுக்கள் உண்டு. So Sarah offered a quick solution to Abraham. இப்பொழுது சாராள் ஆபிரகாமுக்கு அவருடைய பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணும்படியான ஒரு தீர்ப்பை அவள் சொன்னாள். The problem was solved. இப்பொழுது பிரச்சனை முடிந்து விட்டது. The result came immediately. உடனடியாக அதனுடைய முடிவும் வந்து விட்டது. A child was born. ஒரு குழந்தை பிறந்து விட்டது. See, I told you. நான் ஏற்கனவே உனக்கு முன்னிடத்திலே சொல்லவில்லையா? Sarah is telling Abraham, see, I told you. இப்பொழுது சாராள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது பார். 10 years you are waiting and wasting your time. 10 ஆண்டுகளாக நீர் அப்படியே கேட்டுக்கொண்டு உன்னுடைய நேரத்தை வீணாக கழித்தீர். Now you see, a child is born. இப்பொழுது ஒரு குழந்தை பிறந்து விட்டதே. But with the child, trouble was born too. அந்த குழந்தையோடு கூட அவருக்கு பிரச்சனையும் பிறந்து விட்டது. Hagar became Abraham's wife. ஆகார் ஆபிரகாமினுடைய மனைவியாக மாறினாள். From servant to maid, she became wife. அவள் வேலைக்காரியாக இருந்ததிலிருந்து அவனுடைய மனைவியாக மாற்றப்பட்டாள். Hagar and Sarah are equal in status now. இப்பொழுது ஆபிரகாமும் சாராளும் ஆகாரும் இப்பொழுது அந்தஸ்திலே சமத்துவமாக இருக்கிறார்கள். But Hagar is now one up on Sarah. இப்பொழுது ஆகாரோ சாராளை காட்டிலும் கொஞ்சம் மேன்மையுடையவளாக மாறிவிட்டாள். Because she is now conceiving wife and Sarah is barren wife. இப்பொழுது சாராள் மலடியான ஒரு மனைவி, இவளோ கர்ப்பமுற்ற ஒரு மனைவி. Now what will, whom will Abraham favor? இப்பொழுது யாருக்கு ஆபிரகாம் சார்ந்திருப்பார்? He will tend to love Hagar more than me. என்னை காட்டிலும் அவளைத்தான் அதிகமாக நேசிப்பார். So what happened? என்ன சம்பவித்தது? Hagar, when she realized that she is going to get a child, she started despising Sarah.
ஆகாருக்கோ தான் கற்பவதியானதை உணர்ந்த பொழுது இப்பொழுது தன்னுடைய நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். முதல் பிரச்சனை, she didn't, Sarah didn't expect this. சாராள் இதை சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. Sarah got scared now. Now Abraham will leave me and start loving Hagar. இப்பொழுது சாராளுக்கு ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று. ஒருவேளை ஆபிரகாம் என்னை விட்டுவிட்டு ஆகாரோடு அவர் அப்படியே சார்ந்திருப்பாரோ. Now she is so confused inside. Sarah goes and accuses Abraham now. இப்பொழுது சாராள் குழப்பமுற்றவளாக ஆபிரகாமை பார்த்து குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறார். Genesis 16:5. ஆதியாகமம் 16:5. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் முதுமேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கற்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். And Sarai said unto Abraham, my wrong be upon thee, I have given my maid into my bosom, and when she saw that she had conceived, I was despised in her eyes, the Lord judge between me and thee. Sarah gave the counsel. சாராள் தான் அந்த ஆலோசனையை சொன்னாள். Now Sarah is accusing Abraham. இப்பொழுது சாராளோ ஆபிரகாமை இப்பொழுது குற்றம் சாட்டுகிறாள். All this is because of you. எல்லாம் உன்னால் வந்ததுதான். The Lord judge between me and thee. உனக்கும் எனக்கும் தேவன் நடுவாக நின்று நியாயம் தீர்க்கட்டும். Now Sarah starts ill treating Hagar now. இப்பொழுது சாராள் ஆகாரை இப்பொழுது கொடுமையாக நடத்துகிறாள். Look at the problems are multiplied. எவ்விதமாக பிரச்சனைகள் பெருகுகிறது என்று பாருங்கள். See what happened in the family. இக்குடும்பத்தில் என்ன சம்பவித்தது? In the beginning everything was all right. ஆதியிலே ஆரம்பத்திலே எல்லாம் நன்றாக இருந்தது. See, I told you. நான் உனக்கு சொல்லவில்லையா? This is the correct solution. இதுதான் சரியான தீர்வு. But when Ishmael was born. இஸ்மவேல் பிறந்தபோதோ. An angel came and prophesied to Hagar. ஆகாரிடத்திலே தேவ தூதன் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னார். Read verse 12. 12 வாசியுங்கள். அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். And he will be a wild man, his hand will be against every man, and every man's hand against him, and he shall dwell in the presence of all his brethren. He will be a wild man. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். எவ்ரி மேன்ஸ் ஹேண்ட் வில் பி அகேன்ஸ்ட் ஹிம். அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாக இருக்கும். ஹிஸ் ஹேண்ட் வில் பி அகேன்ஸ்ட் எவ்ரி மேன். அவனுடைய கையும் எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும். In other words, Ishmael is going to be a troublemaker. இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் இஸ்மவேல் தான் எல்லாவற்றையும் எல்லா கரகங்களுக்கும் காரணராக இருப்பான். He is going to be a troublemaker. அவன் குழப்பங்களை உண்டு பண்ணுகிறவனாக இருப்பான். So you see Sarah's quick solution, what happened? சாராளுடையே அந்த உடனடி தீர்வு என்ன பிரச்சனையை உண்டு பண்ணினது என்று பாருங்கள். In the beginning it was all right. ஆரம்பத்திலே எல்லாம் சரியாக இருந்தது. But it put Sarah herself into trouble. அவ சாராள் தனக்கு தானே துன்பத்திற்குள்ளாக்கப்பட்டாள். It put Abraham into trouble. ஆபிரகாமையும் அவள் துன்பத்திற்குள்ளானாள். It put Hagar into trouble. ஆகாரையும் அந்த துன்பத்திற்கு உட்படுத்தினாள். And when Ishmael was born, trouble was born. இஸ்மவேல் பிறந்தபொழுதோ அந்த பிரச்சனை பிறந்தது. And the trouble continued for many generations. It continues even today. அந்த பிரச்சனையானது அநேக சந்ததிகளூடாக அது கடந்து வந்து இன்றைக்கும் கூட அதே பிரச்சனை காணப்படுகிறது. But all this trouble could have been prevented by one person. இந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரே நபரால் தவித்திருக்க முடியும். Abraham. ஆபிரகாம். A man of faith. விசுவாசத்தின் புருஷன். Called to be the father of all them that believe. விசுவாசிக்கிறவனுடைய தகப்பன் என்று அவன் அழைக்கப்பட்டவன். He is the head of the house. His decision should be final. அவனுடைய வீட்டிற்கு அவனே தலையானவன். அவனுடைய முடிவே இறுதியான முடிவாக இருந்திருக்க வேண்டும். He could have stopped all this trouble. அந்த இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவனால் தடுத்திருக்க முடியும். He could have put Sarah to silence and said, shut your mouth, we are going to wait for God. சாராளே நீ அமைதியாக உன்னுடைய வாயை மூடிக்கொண்டிரு, நாம் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொல்லி இருக்கலாம். God has spoken to me and I'm going to believe what he said. தேவன் என்னோடு கூட பேசினார், அவர் பேசினதை நான் முற்றிலுமாக விசுவாசித்துக் கொண்டே இருக்க போகிறேன். But he yielded. என்றாலும் அவனோ அவளுக்கு செவி சாய்த்தான். It's quite human, isn't it? After 10 years of waiting to do something like that is quite human. 10 ஆண்டு காலமாக காத்திருந்து இவ்விதமான ஒரு செயலில் ஈடுபடுவது மனுஷ வர்க்கத்தில் சாதாரணமாக நடைபெறுகின்றதான ஒரு நிகழ்ச்சி. But it was not expected of Abraham. என்றாலும் ஆபிரகாமினிடத்திலே எதிர்பார்த்த ஒன்றல்ல இது.
Abraham, other people can do that, but you should not have done that. Abrahame, மற்றவர்கள் வேண்டுமானாலும் செய்யலாம் என்றாலும் நீயோ அதை செய்யக்கூடாது. What is the result? அதனுடைய முடிவு என்ன? 13 years of silence. 13 ஆண்டுகள் மௌனம். And after that, God spoke. அதற்கு பிறகு தேவன் பேசினார். What did God say? தேவன் என்ன சொன்னார்? See, God is a kind God. தேவன் இரக்கமுள்ள தேவன். Even in that silence, God was communicating with Abraham. அவர் மௌனமாக இருந்தாலும் கூட அவர் ஆபிரகாமோடு சில காரியங்களை தெளிவுபடுத்திக் கொண்டே இருந்தார். That silence was speaking in Abraham's life. ஆபிரகாமனுடைய ஜீவியத்திலே அந்த மௌனமானது சில காரியங்களை பேசிக்கொண்டே இருந்தது. Through that silence, through that void, God was slowly building up Abraham's life again. அந்த மௌனத்தின் மூலமாக அந்த காலகட்டத்திலே ஆபிரகாமனுடைய விசுவாசத்தை தேவன் கட்டி எழுப்பிக் கொண்டே இருந்தார். The age of 99. At the age of 99, 99th vayadile God broke through the silence. Devan anda mounathai kalaithar and spoke to Abraham. Avar Abrahamodu pesinar. Abraham, Abrahami, I am the almighty God. Naan sarva vallamulla devanagiya kartar. You may feel 10 years you waited but I did nothing. 10 aandugal nee kaathirundai naan oru velai unakku ondrum cheyyavillai endru nenaithai. And after that 13 years I was silent, I did nothing. அதற்கு பிறகு நான் 13 ஆண்டு காலம் மௌனமாக இருந்தேன் அப்பொழுதும் நான் ஒன்றும் செய்யவில்லை. All the little hope that you had has gone. உன்னிடத்திலே இருந்ததான அந்த சிறிய நம்பிக்கையும் கூட போய்விட்டது. You are 99 years old. இப்பொழுது நீ 99 வயதுள்ளவனாக இருக்கிறாய். Sarah is 90 years old. சாராளோ இப்பொழுது 90 வயதுள்ளவளாக இருக்கிறாள். There's no possibility of a child. ஒரு குழந்தை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. But Abraham, I am the Almighty God. என்றாலும் ஆபிரகாமே நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். Then he says, walk before me. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. Walk before me. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. Abraham, 10 years you walked before me. ஆபிரகாமே நீ 10 ஆண்டுகள் எனக்கு முன்பாக நடந்து கொண்டிருந்தாய். Suddenly you started walking before Sarah your wife. திடீரென்று உன்னுடைய மனைவியாக சாராளோடு நீ நடக்க ஆரம்பித்தாய். Resulted in a 13 year silent span. அதனுடைய பிரதிபலன் என்னவென்றால் 13 ஆண்டு காலம் நான் மௌனமாக இருந்தேன். But now Abraham, walk before me. இப்பொழுது ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டிரு. And be thou perfect. நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Abraham, don't make that mistake again in your life. ஆபிரகாமே இனி ஒருபோதும் உன்னுடைய ஜீவியத்தில் இந்த தவறை திரும்பவும் செய்யாதே. Our God is a God who loves to speak to us. தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மோடு பேசுகிறார். And when he started speaking to Abraham, அவர் ஆபிரகாமோடு பேச ஆரம்பித்தபோது, in that full chapter, அந்த முழு அதிகாரத்திலே, except for one verse where Abraham speaks to God, ஒரு வார்த்தையிலே ஆபிரகாம் ஒரு வசனத்தில் ஆபிரகாம் தேவனோடு பேசுகிறார். But in all the other verses, it is God who is speaking to Abraham. மற்ற எல்லா வசனங்களிலேயும் தேவன்தான் ஆபிரகாமோடு பேசினார். In Psalm 28, we read about God's silence, isn't it? சங்கீதம் 28:8 தேவன் மௌனமாய் இருந்ததை குறித்து நாம் வாசித்தோம். அப்படியல்லவா? Be not silent to me. ஆண்டவரே, நீர் என்னிடத்திலே மௌனமாய் இராதேயும். If you are silent to me, I will be like those that go down to the pit. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் மௌனமாய் இருப்பீர் என்றால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். But the next psalm, அடுத்த சங்கீதத்திலோ, you will see verse after verse, the voice of the Lord, the voice of the Lord, the voice of the Lord. அடுத்த சங்கீதத்திலோ கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் என்று திரும்ப திரும்ப நாம் வாசிக்கின்றோம். So God may be silent. ஒருவேளை தேவன் மௌனமாக இருக்கலாம். But when he speaks, அவர் பேசுகின்ற போது, he is full of words for us. அவர் நமக்கென்று அநேக வார்த்தைகளோடு பேசுவார். So those words will have meaning. அந்த வார்த்தைகள் அர்த்தமுள்ளதாக இருக்கும். Abraham would have listened with attention. After 13 years, God is speaking to him. Every word he would have listened to carefully. 13 ஆண்டுகள் அந்த மௌனத்தை கலைத்து இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனோடு பேசுகிறார். இப்பொழுது மிகுந்த ஆவலோடு, அதிர்ச்சியோடு தன்னுடைய காதுகளை கூர்மையாக்கி தேவன் பேசுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவன் கவனமாக செவி சாய்த்தான். His faith was built up again. மறுபடியும் அவருடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்பட்டது. I know in this hopeless state God is able to work for me. இந்த நிர்பந்தமான நிலை
நேரத்திலேயும் தேவன் எனக்காக கிரியை செய்ய வல்லவர். Now Abraham is virtually dead. இப்பொழுது ஆபிரகாம் எழுத்தின்படி செத்தவனை போல இருக்கின்றான். Almost a dead man. அவன் இப்பொழுது ஏறக்குறைய மரித்த நிலவரத்தில் இருக்கிறான். Sarah is a dead person. சாராளும் அவளும் செத்த நிலவரத்தில் இருக்கிறாள். Abraham, Sarah, two dead people. ஆபிரகாமும் சாராளும் இருவரும் செத்த நிலவரத்தில் இருக்கிறார்கள். But from two deaths a life was born. இரண்டு செத்த சரீரத்திலிருந்து ஒரு ஜீவன் பிறந்தது. A promised Isaac was born. வாக்குத்தத்த பண்ணப்பட்ட ஈசாக்கு பிறந்தான். Abraham's faith was not in vain. ஆபிரகாமினுடைய விசுவாசம் வீணாக போகவில்லை. Dear child of God, you believe no matter what your situation tells you. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ விசுவாசி. உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, whatever your situation may tell you, don't listen to that. You believe what God says. உன்னுடைய சூழ்நிலை எதை சொன்னாலும் சரி, அதை நம்ப வேண்டாம். தேவரை மாத்திரம் நம்புவாயாக. When Isaac was born, ஈசாக்கு பிறந்தபோது, Ishmael and Isaac were together in one house. இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒரே வீட்டிலே வாசம் பண்ணினார்கள். After some time, சில நாட்களுக்கு பிறகு, Ishmael started mocking Isaac. இஸ்மவேல் இப்பொழுது ஈசாக்கை பரியாசம் பண்ணினான். Who is Ishmael? இஸ்மவேல் யார்? Quick solution. அவன் உடனடி தீர்விலே பிறந்தவன். Who is Isaac? ஈசாக்கு யார்? A solution for which a person had to wait for some time. சில காலம் கட்டத்திற்குள் காத்திருந்து வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். Beloved, these are the days when quick solutions are mocking at promised solutions. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களாக, நாம் உடனடி தீர்வை ஏற்படுத்திக் கொள்கிறோமே, அந்த உடனடி தீர்வானது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தீர்வை பார்த்து பரியாசம் செய்கிறது. Today, so many people get their things done through shortcuts. சிலர் அநேக காரியங்களை குறுக்கு வழியிலே அவர்கள் தீர்த்துக் கொள்கிறார்கள். And they think they have achieved something. அவர்கள் ஏதோ பெற்றுவிட்டோம் என்று நினைக்கிறார்கள். And those who are waiting for an answer for God, தேவனுக்காக தேவன் பதில் தருவார் என்று காத்துக்கொண்டிருப்பவர்கள், when they look at these other people getting their quick solutions, மற்றவர்கள் உடனடி தீர்வை காணுகின்ற அந்த சந்தர்ப்பங்களை காணும் பொழுது, those quick solutions start mocking at them. அந்த உடனடி தீர்வானது இவர்களை பார்த்து கேலி செய்கிறது. What is the use of your praying like this? நீ இவ்விதமாக ஜெபித்து ஜெபிப்பதினால் என்ன பயன்? Think practically. நீ சரியான முறையிலே அது செயல்முறையிலே கவனித்து பார். The servants of God, they will preach. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் பிரசங்கம் செய்வார்கள். They don't have a family. அவர்களுக்கு குடும்பம் என்பதே இல்லை. They don't have any burdens. அவர்களுக்கு எந்த பாரமும் இல்லை. The problem is your problem. பிரச்சனை உன்னுடைய பிரச்சனை. They will tell all kinds of things. You don't listen to that. எல்லா விதமான காரியங்களை உன்னிடத்திலே அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களுக்கு செவி சாய்க்க வேண்டாம். They are saying, wait, God will answer. நீ பொறுத்திரு பொறுத்திரு, தேவன் உனக்கு பதில் தருவார் என்று அவர்கள் சொல்லுவார்கள். But you are the one suffering. நீ தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறாய். So think practically. ஆகவே செயல் திட்ட முறையிலே அதை நினைத்து பார். You look at that believer. அந்த விசுவாசியை நோக்கி பார். See, they got their answer so quickly. அவர்கள் எவ்வளவு சீக்கிரமாக பதிலை பெற்றுக் கொண்டார்கள். They're all right. அவர்கள் சரியா நன்றாக இருக்கிறார்கள். Why don't you do that also? நீ ஏன் அதை செய்யக்கூடாது? Today, these quick solutions are mocking at people, at Christians. இந்த உடனடி தீர்வானது உண்மையான கிறிஸ்தவர்களை பரியாசம் செய்து கொண்டிருக்கிறது. Today, waiting is a big burden. காத்துக்கொண்டிருத்தல் தற்போது ஒரு பெரிய பாரமாக காட்சியளிக்கிறது. Believing in God's promise is a big burden. தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்காக காத்துக்கொண்டிருப்பது ஒரு பெரிய பாரமாக இருக்கிறது. We don't realize quick solutions carry great problems with them. உடனடி தீர்வானது அவர்களோடு கூட பெரிய பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருக்கிறது என்று நீ காண மாட்டாயா? Let me tell you three limitations of quick answers. இவ்விதமாக உடனடி தீர்வு காண்பதிலே அது மூன்று காரியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். That is, they are not the quick answers are not good answers. அந்த உடனடி தீர்வானது சரியான பதில் அல்ல. One, quick answers are only physical. உடனடி தீர்வானது அது சரீர சம்பந்தம் உள்ளது. It is only a material answer. அது பொருள் சம்பந்தமான ஒரு பதில். It is not an eternal answer. அது ஒரு நித்தியமான பதில் அல்ல. For example, உதாரணமாக, when I had finished my plus 2, நான் என்னுடைய பிளஸ் டூ படிப்பை முடித்தபோது, and I just entered into college, நான் கல்லூரிக்குள்ளாக அப்பொழுது சென்றேன். I had suffered from 1 year of malaria.
நான் ஓராண்டு காலம் மலேரியா காய்ச்சல் one month ஒரு மாதத்திற்கு நான் மலேரியா காய்ச்சலினாலே பாடுபட்டேன். So when I went back to school for a certain reason, நான் மறுபடியும் என்னுடைய பழைய பள்ளிக்கூடத்திலே ஒரு குறிக்கப்பட்ட காரணத்திற்காக சென்றபோது, there was another person who had also suffered from malaria. இன்னொரு நபரும் கூட மலேரியாவினாலே பாதிக்கப்பட்டவர் இருந்தார். That person was healed in 3 days. 3 நாட்களுக்குள்ளாக அந்த குறிக்கப்பட்ட நபர் சுகமடைந்து விட்டார். Through medical treatment. அவர் மருத்துவ முறையிலே அவர் சுகமடைந்து விட்டார். But I, through divine healing, had to wait for 1 month for healing. தெய்வீக சுகத்திலே நின்று கொண்டிருந்ததான நான் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு 1 மாதம் பிடித்தது. So when I went to school, they asked me, what happened for so long you're missing. நான் பள்ளிக்கூடம் சென்றபொழுது 1 மாதம் கழித்து அங்கு சென்றபொழுது 1 மாத காலத்திற்கு நீ வரவில்லையே, என்ன சம்பவித்தது என்று கேட்டார்கள். I said I had malaria. எனக்கு மலேரியா காய்ச்சல் வந்து விட்டது. They asked, so long malaria. மலேரியா காய்ச்சலினாலே இவ்வளவு நாட்களா? I was ashamed. நான் மிகவும் வெட்கப்படுத்தப்பட்டேன். With a few tablets and medicines in 3 days they were up. 3 நாட்களுக்குள்ளாக சில மருந்து மாத்திரைகள் உட்கொண்டாலே போதும், படுக்கையில் இருந்து எழுந்து விடுவாயே. But I say God will heal me, God will heal me, and I'm waiting for 1 month for healing. கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்று நான் 1 மாதம் அளவும் காத்து கொண்டிருந்தேனே. So that quick solution was mocking at me. அந்த உடனடி தீர்வு என்னை பார்த்து பரியாசம் செய்தது.